டுடே ரெசிபி ரவா உத்தப்பம். ஸோ வாங்க, இது வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ரவா வந்து ஒரு டம்ளர், தயிர் வந்து 4 டேபிள் ஸ்பூன், உப்பு, கேரட்டு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. ஸோ இந்த டம்ளரில் தான் நான் வந்து ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் வரும் இந்த கிளாஸு. வறுத்த ரவை தான், ஸோ நம்ம வறுக்கலாம் தேவையில்லை. இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து 10 நிமிஷத்துலேயே வந்து நம்ம ரெடி பண்ணக்கூடிய வந்து ஊத்தாப்பம் தான். ஊத்தாப்பம் நம்ம இது பண்ணியிருக்கோம், ஆனால் ரவையில் ஊத்தாப்பம் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. ஸோ நல்லா தான் இருந்தது, நான் செஞ்சு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த இப்போ வந்து இதில் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கணும், அதாவது வறுத்தது தான், ஆனால் வந்து நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து பொடி பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஊறி நமக்கு அந்த ரைஸ் இட்லி மாவில் நம்ம ஊத்தாப்பம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொடி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சுமா ஒரு 2 சுற்று விட்டால் போதும். இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பொடி பண்ணியாச்சு இல்லையா, அடுத்தது தயிர், நல்லா வந்து புளிச்ச தயிரை எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான் புளிச்ச தயிர். நீங்கள் வந்து அதில் வந்து இப்போ ஒரு டம்ளருக்கு 6 டம்ளர் தயிர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் இது பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. ரவை வந்து நல்லா தண்ணி உறிஞ்சும் இல்லையா, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம், 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஸோ இது ஊறினது ஊறிட்டுருக்கட்டும். பாருங்கள் பெரிய வெங்காயம் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன், கேரட் ஒன்று எடுத்திருக்கேன், அடுத்தது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இல்லாதனால நான் கருவேப்பிலை வந்து நான் மட்டும் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ இது மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சருக்கு வந்து லைட்டாக காய் வெங்காயம் இதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு, மாவுலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுலேயும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள் நல்லா வந்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே, அப்போ தான் ஊத்தாப்பம் வந்து நமக்கு ஊற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து தோசை தவா வந்து நான் வச்சுருக்கேன், சூடேறிட்டும் பேக்கிங் சோடா, சோடா உப்பு வந்து கொஞ்சம் சும்மா ஒரு 1 பிஞ்ச் போட்டிருக்கேன். ஸோ சூடேறிடுச்சு, இப்போ நம்ம ஊற்றிடலாம். இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெருசுங்கிறதுனால நான் 2 இதாக ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 செகண்ட் வெந்ததுக்கப்புறம் நம்ம கலவை வச்சுருக்கோம் இல்லையா, கேரட்டு, ஆனியன், அது நான் தூவுறேன். தூவிட்டு இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அழுத்தி விட்டோன்னா உதிராது, திருப்பி போடும் போது உதிராது இந்த வெங்காயம் கேரட்லாம். நல்லா இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்திட்டு ஒரு 1 சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் நம்ம வந்து வேக வைக்கணும். ஸோ 2 சைடும் இப்போ நமக்கு வந்து வெந்துருச்சு. ஸோ எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-10 ஊத்தாப்பம் வந்தது. ஸோ மீடியம் சைஸ் தான். இதே மாதிரி இன்னும் 2 ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம. உப்புமா பிடிக்காது, கருவேப்பிலை பிடிக்காது, வெங்காயம் பிடிக்காது, அதெல்லாம் பொறுக்கி வைக்க மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஸ்டண்ட்டு ஒரு ரவை தோசை தான் ரவை ஊத்தப்பம். ஸோ திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.